குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம ஃபஸ்ட்டு இயலில் இருக்கிற ரிவிஷன் பண்ண போகிறோம். லெசன் என்ன பண்ண போகிறோம்? ரிவிஷன் பண்ண போகிறோம். முதல் இயல் ஃபஸ்ட்டு இயலில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்ம செய்யுள்ள தமிழின் இனிமை பார்த்தோம். தமிழின் இனிமை, அதோடைய ஆசிரியர் யார்? பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் பிறந்த ஊர் இது புதுச்சேரி. வாங்க பாடலுக்கு போகலாம். ஒரு தடவை பாடலில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி லெசனுக்கு போகலாம். பாருங்கள், கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழே என்னுயிர் என்பேன் கண்டீர். என்ன சொல்லியிருக்காரு? பழங்கள் சுவைகளெல்லாம் விட, எல்லாத்தையும் விட, இந்த உலகத்தில் பழ சுவை, கரும்பு சாரோடைய சுவை, தேனுடைய சுவை, காய்ச்சிய பாகு இருக்கு பத்தியா, அதனுடைய சுவை, இந்த எல்லா சுவையை விட இனிமையானது எது? தமிழ் மொழி. பசு இருக்கு, பசு பால் தருது பத்தியா, அந்த பசுவின் சுவையை விடவும் தேங்காய் மரத்தில் இருக்குமே இளநி, அதனுடைய இளநி சுவையை விடவும் என்னுடைய தமிழ் மொழி தான் சிறப்பான மொழி அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கார். அந்த இனிமையான மொழி எப்படிப்பட்டதான்? என்னோட உயிருக்கு ஈடானது அப்படின்னு சொல்லியிருக்கார். புரிஞ்சுதான் என்ன சொல்லியிருக்காங்க பாடல் வந்து? தமிழ் மொழி எதெல்லாம் விட சிறந்ததுன்னா, அதை பாருங்கள், பழம், கனினா பழம், பழத்தை விட அந்த பழத்தோடைய இனிமையை விட சிறந்தது. கழை இடைனா கரும்போட சாறு, கரும்பு சாறு ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த கரும்பு ஜூ, இதை விட என்னுடைய தமிழ் மொழி இனிமையானது. பனிமலர் ஏறிய தேனும், மலரில் இருக்கிற தேன் இருக்கு, தேன் இருக்கு, அந்த தேனை குடிக்க தேன் வருது இல்லையா, அந்த தேன் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். அந்த தேனை இனிமையை விட என்னுடைய தமிழ் மொழி இனிமை. காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், வீட்டில் வெள்ளை பாகு வச்சு காய்ச்சுவாங்களே, அந்த வெள்ளை பாகு ஸ்வீட்டாக இருக்கும், இனிமையாக இருக்கும், அந்த இனிமையை விட சிறப்பானதே தான் என்னுடைய தமிழ் மொழி. நனிப்பசு பொழியும் பாலும், இது பசுமாட்டிலேருந்து பால் கறக்குறாங்க இல்லையா, பால், அந்த பால் சுவையை விட இனிமையாக இருக்கும். தென்னை மரத்தில் இருக்கிற இளநீர் சுவை இருக்கு இல்லையா, அதை விட இனிமையானது என்னுடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி என்னுடைய உயிருக்கு ஈடானது அப்படின்னு சொல்லியிருக்கார் பாடல். வாங்க அது ஒன்பதுக்கு போவோம். அடுத்தது பாருங்கள், சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக. கழை, கழைனா என்ன சொன்னேன் நான், கரும்பு. கழை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் என்ன? கரும்பு. அடுத்தது கனியிடை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி கூட்டல் இடை. கனியிடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கனி கூட்டல் இடை. அடுத்தது பாருங்கள், பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர். ஓகேவா, பனி கூட்டல் மலர் என்பதன் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பனிமலர். கீழ் காணும் சொற்கள் என்ன பண்ணுமா? பிரித்து எழுதுக. கழை இடை, கழை கூட்டல் இடை போடணும். இங்கே ஈயா இருக்குல்ல, இங்கே ஈனா போடணும். கழை கூட்டல் இடை. எண்ணுயிர், என் பிள கூட்டல் உயிர், எண்ணுயிர். அடுத்தது பாருங்கள், பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. இங்கே கேள்வி மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸ்க்குள்ளே ஆன்சர் இருக்கு, கரும்பு, வெள்ளம், பசு, தென்னைன்னு ஆன்சர் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து இங்கே இருக்கிற பாக்ஸ்லேருந்து ஆன்சர் எடுத்து இங்கே எழுத போகிறோம். பால்னால் எதுலேருந்து வரும், எங்கேருந்து கிடைக்கும், இதில் பால் சம்மந்தமான ஆன்சர் என்ன இருக்குது? பசு இருக்குது. அப்போது முதல் இதுக்கு என்ன ஆன்சரு? பசு. செகண்டுக்கு பாரு, சாறு. சாறுனா இங்கே என்ன வரும்? தென்னையிலேருந்து சாறு எடுக்க முடியாது, வெள்ளத்துலேருந்து வர. அப்போ என்ன வரும்? கரும்பு சாறு தானே படித்தோம், கழை இடைன்னு படித்தோம் இல்லையா, ஆ கரும்பு சாறு. அடுத்து தேர்டு பாருங்கள், இளநீர். இளநீர் எங்கேருந்து கிடைக்கும்? தென்னை மரத்துலேருந்து, தென்னை. பாகு, பாகு எதுலேருந்து எடுப்போம் நம்ம? வெள்ளை காய்ச்சி, வெள்ளம் இருக்கு இல்லையா, அது காய்ச்சினா பாகு கிடைக்கும், இது வெள்ளம். புரியுதா ஆன்சரு? அடுத்தது வாங்க வினாக்களுக்கு வரும். முதல் வினா பாருங்கள், பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? பாரதிதாசன் எதையெல்லாம் இனிமைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இங்கே வாங்க ஆன்சர் பாருங்கள். பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? பழம்,
கரும்பு சாறு, மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேன், மலரில் இருக்கும் இல்லையே தேன் அது, காய்ச்சிய பாகு, பசும்பால், இளநீர். இதுதான் பா எதில் எதை தமிழை விட இனிமையானது, இது இந்த பொருட்களை விட தமிழ் மொழி இனிமையானதுன்னு சொன்னது இல்லையா, அதான் இது ஆன்சர். பழம், கரும்பு சாறு, மலரிலிருந்து எடுக்கப்படும் தேன், காய்ச்சிய பாகு, பசும்பால், இளநீர். அடுத்த வினா பாருங்கள், பாரதிதாசன் எதனை எண்ணுயிர் என்று கூறுகிறார்? பாரதிதாசன் தமிழை எண்ணுயிர் என்று கூறுகிறார். பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கார் பாடலில் பார்த்தோம், இது இனிமையானது இந்த இதெல்லாம் விட இனிமை என்னுடைய தமிழ் மொழி, தமிழ் மொழி எதுக்கு என் உயிருக்கு ஈடானது அப்படின்னு சொல்லியிருக்கார். இரண்டாவது வினாவுக்கு என்ன ஆன்சர், பாரதிதாசன் தமிழை என் உயிர் என்று கூறுகிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? சரியான விடை சொல்லி கொடுத்தோம். அடுத்தது சொற்களை இந்த பொருத்தி எழுதுறது, அடுத்தது பிரித்து எழுதுக. வினாக்கள் இருக்குல்ல சரியான இது, வினாக்கள் விடை இதை எழுதணும். அடுத்தது இங்கே பாரு, சொல்பொருள். சொல்பொருள் கனினா என்ன, பழம். நனினா மிகுதி. கழைனா கரும்பு. நல்கிய வழங்கிய. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த சரியான விடை, இந்த சொல்பொருள், சொற்களை பிரித்து எழுதுறது, இந்த கேள்வி பதில், இதெல்லாம் எனக்கு ஒரு நோட்டில் எழுதி ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகேவா? கிளாஸ் ஒர்க்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க, முன்னாடி நான் சொல்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க, இருந்தாலும் எனக்கு இப்போ எழுதி இதை காட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு கொஸ்டான்சரு, இந்த சரியான விடை, சொற்களை பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறது, இந்த சொல்பொருள், இது எல்லாமே எனக்கு ஒரு நோட்டில் எழுதி ஃபோட்டோகிராஃப் எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.